கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் அண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, மனிதரை மீட்க மனுவுரி எடுத்த உன் திருமகனின் அடையாளமாய் அமைந்து உமது கனிந்த அன்பை நினைவூட்டும் இத்திருச்சிலுவையை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியர்களோ. இது மக்களுக்கு விசுவாச வாழ்க்கையின் சின்னமாகவும் மனிதரின் மீட்பாகவும் துன்பங்களின் ஆறுதலாகவும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் கருவியாகவும் வாழ்க்கையின் நம்பிக்கையாகவும் இருப்பதாக. இதோ எம்மிடையே சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு குருவாக இந்த மண்ணிலே வாழ்ந்து விண்ணகம் சென்றிருக்கின்ற அருட்தந்தை ஸ்டீவன் அவர்களுடைய ஆன்மா இறைவனின் சாந்தியடைய உங்களுடைய இரக்கத்தை இறங்குகிறோம். சாவே உன் கொடுத்து எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்று சொன்ன அன்பு தெய்வமே, சாவின் மீது வெற்றி கொண்டு எங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பையும் வாழ்வையும் பரிசாக கொடுத்திருக்கிறேன். எனவே எம் சகோதரர் பணியாளர் ஸ்டீபன் அவர்களுக்கும் அந்த விண்ணக பரிசை நிலை வாழ்வை நீர் கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அனைவரும் சேர்ந்து நம் சகோதர பணியாளர் ஸ்டீபன் அவருடைய ஆன்மா சாந்தியடைய சாமி கற்றுக்கொள்ளும் இவருக்கு அளித்தள்ளும் ஆண்டவரே, தந்தை மகன் தூயாவியாரின் பெயரான ¡Gracias!
அன்பர்களே ஒன்று கூடிடுவோ, அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோ, இன்பங்கள் தென்னலந்திடுவோ, அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோ, இன்பங்கள் தென்னலந்திடுவோ, வாழ்வு பயணத்திலே பேரணியான செல்வோ, இறைவனியாக பலியினிலே கலந்திடவே நினைவோ. அனைவரும் அமர்வோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாசத்துக்குரிய அருள் தந்தை ஸ்டீபன் அவர்களின் 30வது நாள் நினைவினை கொண்டாடும் நாம் அவருக்காக இந்த திருப்பலி மூலமாக இறைவனின் இரக்கத்தை முழுமையாக இறைஞ்சி மன்றாட காத்திருக்கும் நாம் அவர் பணியாற்றிய ஜெய்ப்பூர் மறை மாவட்டத்தின் ஆயர் அவர்கள் அவரின் இறப்பிற்காக அளித்த அந்த இரங்கல் செய்தியை நாம் முதலில் வாசிக்க கேட்போம். அன்பிற்குரிய குருக்களே, கன்னியர்களே மற்றும் பொது நிலையினரே, ஆழ்ந்த துக்கத்துடன் நாம் அனைவரும் இந்த ஆலயத்தில் ஒன்று கூடியிருப்பது நமது பங்கு தந்தை அருள்பணி ஸ்டீவன் அவரது இறுதிச் சடங்கிற்காக. அவர் இம்மனுலக வாழ்வில் இறுதி கட்டத்திலிருந்து விண்ணுலகிற்கு செல்லவிருக்கிறார். அவரது ஆன்மா இறைவனிடம் சென்றடைய நாம் திருப்பலியில் பக்தியுடன் ஒப்புக் கொடுப்போம். அவர் ஒவ்வொரு நாளும் இப்பலிபீடத்தில் இன்று திருப்பலி ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இன்று அவர் நம்முடன் இங்கு இல்லை. அவரது குரல் நம் செவிகளில் கேட்கவில்லை. அவரது பிரசன்னத்தை நாம் உணரவில்லை. இனிமேல் அவர் வானதுதர்களுடன் இணைந்து எப்பொழுதும் ஜபித்து கொண்டு இறைவனது அன்பில் திளைத்திருப்பார். 9வது தேதி June 2021 புதன்கிழமை ஜெய்ப்பூர் மறை மாவட்டத்திற்கு துக்க நாளாக மாறியது. ஏனென்றால் நம் திருமுழுக்கு யோவான் ஆலயத்தின் பங்கு தந்தையும் நவஜீவன் கேந்திராவின் இயக்குநருமான பாசத்துக்குரிய தந்தை ஸ்டீவன் அவர்கள் நம் அனைவரையும் விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்று விட்டார். அதே சமயத்தில் நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தின்படி அவரது வாழ்க்கை மாறியிருக்கிறதே தவிர முடிவடையவில்லை. அவர் மன்னக வீட்டை விட்டு பிரிந்து விண்ணுலகில் புனிதர்களுடன் இணைந்து இறைவனை போற்றி பாடிக்கொண்டிருப்பார். 27வது தேதி May 21 வியாழக்கிழமை அன்று ஜெய்ப்பூர் மறை மாவட்டமே இருளில் ஆழ்ந்தது. அன்று இரவு 11 மணி அளவில் அருள் தந்தை ஸ்டீவன் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது சொந்த ஊரில் விடுப்பில் இருக்கும்போது காய்ச்சல் மற்றும் இருமல் இருந்ததாக தெரிவித்தார். மேலும் மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. சிடி ஸ்கேன் நுரையீரல் 45-50% வரை மட்டுமே வேலை செய்வது என்று கண்டறியப்பட்டது. உடனே அவரை மருத்துவமனையில் சேரச் சொன்னேன். மறுநாளே மதுரையில் உள்ள வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியில் அவர் கடும் போராட்டத்திற்கு பிறகு அனுமதிக்கப்பட்டார். அவர் காலை 6 மணியளவில் என்னை தொடர்பு கொண்டபோது, இயேசுவே மிகப்பெரிய மருத்துவர், அவர் உனது அருகில் இருக்கிறார், உனக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று உறுதி கூறினேன். அவருடான எனது உரையாடல் அதுவே கடைசியாகும். சனிக்கிழமை அன்று அவரது நிலை மிகவும் மோசமடைந்தது. அதனால் அவர் ICU-விற்கு மாற்றம் செய்யப்பட்டு
சுவாச கருவி பொருத்தப்பட்டு மோசமான நிலையில் இருந்தார். May 30 to June 8 வரை அவர் சுய நினைவோடு மருத்துவர்களின் ஆலோசனைகளின்படி செயல்பட்டு கொண்டிருந்தார். அவரது உடல்நிலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனாலும் மருத்துவர்கள் நம்பிக்கை அளித்தனர். June 9 அன்று அவர் மூச்சுக்குழாய் அறுவை சிகிச்சை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சைக்காக சுவாச கருவி நீக்கப்பட்டவுடன் இதய துடிப்பு படிப்படியாக குறைய தொடங்கியது. இதன் காரணமாக அவர் மறுபடியும் ICU-விற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைய தொடங்கியது. அன்று இரவு 8:50 அளவில் ஆண்டவரிடம் தனது ஆவியை ஒப்படைத்தார். அவரது கடைசி 13 பார்க்கும் பொழுது அவர் சந்தித்த போராட்டமும் அமைதியின்மையும் அவர் அனுபவித்த தனிமை மற்றும் கைவிடுதலும் பெஞ்சமின் பிராங்க்லினை நினைவுபடுத்துகிறது. அவரது கல்லறை கல்வெட்டில் இவ்வாறு உள்ளது. பெஞ்சமின் பிராங்க்லின் தனது பழைய புத்தகங்களைப் போலவே அட்டைப்படம் உடைந்துவிட்டது. பக்கங்களை தவிர்த்து பெரிய எழுத்தாளர் அவற்றை ஒன்றாக்க காத்திருக்கின்றார். இவ்வாறு எழுதப்பட்டது. இவரது கூற்றை போல தந்தை அவர்களின் இறுதி நாட்களும் இருந்தன. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். தோட்டத்தில் இருந்து புதியதாக இருந்தபோது இந்த ஜெய்ப்பூர் மறை மாவட்டத்தின் அழகிய மலரை பறித்து கொள்வது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி அளித்தது. நம் பங்காக நாம் அவரை ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலியாக வழங்குகிறோம். அருள்தந்தை ஸ்டீபன் சூசை அவர்கள் சூசை மாணிக்கம் அருள்மேரி தம்பதியினரின் புதல்வனாக 10 September 1981 அன்று பிறந்தார். கிம்பர்லி மற்றும் ஜோஸ்பின் அனிதா இவரது உடன்பிறப்புகளாவர். இயேசுவின் அழைப்புக்கு பதிலளித்த அவர் கிறிஸ்துவின் மிஷனரி குருவாக சேர்ந்தார். அவர் 2005 to 2008 வரை ராஞ்சியில் உள்ள புனித ஆல்பர்ட் கல்லூரியில் தத்துவவியல் பயின்றார். பிறகு போபாலில் உள்ள கிறிஸ்து பிரேமாலயா இறையியல் கல்லூரியில் இறையியலை முடித்தார். குருத்துவத்திற்காக தனது உருவாக்கத்தை முடித்த பின்னர் அவர் அசான்சோல் மறை மாவட்டத்தின் பேராயர் சிப்ரியான் மோனிஸ் அவர்களால் 10 May 2014 அன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அவருடைய குருத்துவ பணியை செய்ய அவரது தலைமை தந்தை அவரை ஜெய்ப்பூருக்கு அனுப்பினார். ஆனால் அவர் July 2014 பாக்கானாவில் புனித ஜான் மரிய வியானி ஆலயத்தில் பங்கு தந்தையாகவும், லால்புராவில் உதவி பங்கு தந்தையாகவும், நவஜீவன் கேந்திராவின் உதவியாளராகவும் பதவியேற்றார். அவரது கோரிக்கைக்கு இணங்க 28 August 2018 ஜெய்ப்பூர் மறை மாவட்டத்தில் இணைந்தார். பிறகு 26 May 2019 திருமுழுக்கு யோவான் ஆலயத்தில் பங்கு தந்தையாகவும், நவஜீவன் கேந்திராவின் இயக்குநராகவும் பணியமர்த்தப்பட்டார். இதற்கிடையில் அவர் முதுகலை பட்டம் மற்றும் BEd முடித்தார். அதே ஆண்டில் அவர் MEd படிப்பை தொடர்ந்தார். மாபெரும் அலெக்சாண்டரின் கூற்று வந்தார், வென்றார், சென்றார் என்பதை போல இவரது வாழ்க்கை அமைந்தது. ஜெய்ப்பூரில் இவரது வாழ்க்கை மின்னலின் ஒளி போன்று குறுகிய காலமே இருந்தது. அவர் எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு குருவாக ஜெய்ப்பூருக்கு வந்தார். பக்ரானா மற்றும் லால்புராவில் அவரது முழு அர்ப்பணிப்புகள் கடினமாக உழைத்து வென்றார். எங்கள் அனைவரின் இதயங்களை எடுத்துச் சென்றார். குறுகிய காலத்தில் அவரது பணியை முடித்த பிறகு எங்கள் பார்வையிலிருந்து மறைந்தார். ஆனால் அவர் வாழ்க்கையின் இனிமையான நினைவுகளை விட்டு சென்றார்.
கிறிஸ்தவ சடங்குகளின் மீதும் கன்னிமரியா மீதும் அனைத்து புனிதர்கள் மீதும் அவர் கொண்ட பக்தி, அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கை, அவர் கடைபிடித்த நற்செய்தி மதிப்பீடுகள், அவரது குருத்துவ வாழ்க்கை, பணிக்கான அவரது ஆர்வம், மக்கள் மீதான அவரது அன்பு, நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் ஏழைகள் மீதான அவரது அக்கறை, வாழ்க்கையின் எளிமை, கடினமாக உழைப்பதற்கான அவரது ஆற்றல், திருச்சபையின் காரியங்களில் அவர் காட்டிய ஆர்வம், கடமைக்கான அவரது விழிப்புணர்வு, அவர் செய்த எல்லாவற்றிற்கும் அவரது வழக்கமான தன்மை மற்றும் சரியான நேரம், அவரது பரந்த புன்னகை, அவரது நல்ல நட்பு, அவரது சமூக தொடர்பு, அவரது ஒழுங்கமைக்கும் திறன், அவரது நல்ல இயல்புகள் அனைத்தையும் விட்டு தற்போது இறைவனிடம் சென்று விட்டார். அவரது மறைவரப்பு பணியை பற்றி சொல்லும் பொழுது, ஒவ்வொரு குருவும் ஒரு நல்ல போதகர், அவருடைய மக்களின் நல்ல மெய்ப்பன் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு நமக்கு கற்பித்தபடி ஒரு நல்ல மெய்ப்பன் தனது ஆடுகளை நன்கு கவனித்துக் கொள்வார். அவர் ஆடுகளை பெயரால் அறிந்து கொள்வார். அவர் அவற்றை கண்காணித்து எல்லா தீங்குகளிலுமிருந்தும் பாதுகாப்பார். அவர் அவர்களை பசும்புல் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வார். அவர் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பார் என்பது தந்தையின் குருத்துவ வாழ்க்கையில் காணப்பட்டது. ஏழைகளுக்கு உதவ அவர் தனது வழியிலிருந்து வெளியேறினார். எந்த வசதிகள் கிடைத்தாலும், நிதி மற்றும் பொருள் இருந்தாலும், ஏழைகளுக்கும் நோயுற்றவர்களுக்கும் உதவ அவர் செலவிட்டார். அவர் உதவக்கூடியவர்களிடமிருந்து உதவியை நாடினார். அவர்கள் தேவாலயங்கள், கன்னியர் இல்லம், பள்ளிகள் மற்றும் தனிநபர் சாதாரண நபர்களாக இருக்கலாம். மேலும் அவர் சேகரிக்கக்கூடிய அனைத்தையும் ஏழைகளுக்கு உதவவும், உணவுக்காகவும், மருந்துக்காகவும், பள்ளி செல்லும் குழந்தைகளுக்காகவும் பயன்படுத்தினார். அவர் வின்சென்ட் டி பால் சபை மீது மிகுந்த ஆர்வம் காட்டினார். அவர்களை ஊக்குவித்தார். நிதி சேகரிப்பதன் மூலம் ஏழைகளுக்கு சேவை செய்ய உதவினார். அவர் இரண்டு திருச்சபைகளிலும் உள்ள அனைத்து குடும்பங்களையும் பார்வையிட்டார். அவர்களின் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் கேட்டார். அவர்களுடன் குடும்பத்தில் பிரார்த்தனை செய்தார். நற்கருணை கொண்டாட்டங்களிலும் பிற வழிபாட்டு சேவைகளிலும் பிரார்த்தனை கூட்டங்களிலும் பங்கேற்று அவர்களை ஊக்குவித்தார். பாமர மக்களிடமிருந்து வந்த பதில் தாராளமாகவும் சிறப்பாகவும் இருந்திருக்கிறது. அவரது ஆன்மீக வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, அருள்பணி ஸ்டீவன் அவர்கள் கடவுளின் மனிதராக, ஜெவ மனிதராக இருந்திருக்கிறார். அவர் தனது தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நேரத்தை செலவிட்டார். அவர் ஞாயிறு திருப்பலி, தினசரி திருப்பலி, புனித காரியங்களில் மக்களின் பங்களிப்பை ஊக்குவித்தார். பலிபீடத்தை அலங்கரிப்பதன் மூலமும், பாடல்களை பாடுவதன் மூலமும், முக்கியமான வழிபாட்டு விழாக்களை நடத்துவதில் அவர் மிகுந்த ஆர்வம் காட்டினார். அவருடைய ஜெப வாழ்க்கையில் அவர் கடவுளுக்காக ஏங்கி தவித்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, திருப்பாடல் 42:1 கூறுவது போல, கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல, கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்பதற்கு சொந்தக்காரரானார். அவரது நற்பியல்பை பார்க்கும் பொழுது, பரந்த புன்னகையுடனும் இனிமையான இயல்புடனும் சுற்றி வந்து மக்களை தன்னிடம் ஈர்த்தார். அவருடன் தொடர்பு கொண்டவர்கள் அவர் கையாளும் வழிகளையும் சமாதானப்படுத்தும் திறனையும் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அவர் அனைவருடனும் நட்பின் பிணைப்பை வளர்த்து கொண்டார். அவரது மறைவில் மக்கள், நான் ஒரு நண்பரை இழந்துவிட்டேன், ஓ அவர் மிகவும் நட்பாக இருந்தார், அவர் ஒரு மகிழ்ச்சியான நபர் என்று அழுது புலம்பினர். ஆயராகிய நான், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் இந்த இழப்பை பகிர்ந்து கொள்கிறோம். அவரது தாய் அருள்மேரி மற்றும் அவரது சகோதரர் சகோதரிக்கு எங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை ஸ்டீவனை ஜெய்ப்பூர் மறை மாவட்டத்திற்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். அவர் உடல்நல குறைபாடுடன் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது கவனித்து கொண்டதற்காகவும் நன்றி கூறுகிறோம். சிறப்பாக அவரது சகோதரர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை கூறுகின்றோம். ஏனென்றால் தினமும் மதுரைக்கு சென்று மருத்துவர்களுடன் கலந்து ஆலோசித்து கொண்டு அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார். இறுதியாக
மறை மாவட்டம் சார்பாக ஆயராகிய நான் குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோருடன் சேர்ந்து எங்கள் அன்பான நண்பரும் குருவும் நல்ல சகோதரருமான அருள்பணி ஸ்டீபன் சூசை அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்தினால் ஃபூட்டன்ஷின் வார்த்தைகளுக்கு இணங்க, சென்று வா, கடவுள் உன்னை நேசிக்கிறார், கடவுளுடன் இருங்கள் நாம் சந்திக்கும் வரை, நாம் சந்திக்கும் வரை, இயேசுவின் காலடியில் சந்திக்கும் வரை. இவன் மேதகு ஆயர் ஆஸ்வாட் ஜே லேவிஸ், ஜெய்ப்பூர் மறை மாவட்டம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம்மாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாலோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு நேற்று 30வது நாள் 31வது நாள் என்று ஸ்டீபன் நம்மை விட்டு பிரிந்த நாள். அந்த நாளை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த சுக்குரிய காலத்திலே எத்தனையோ பல நல்ல பல காரியங்களை செய்திருக்கின்றார். இதைத்தான் அவருடைய ஆய சொல்ல கேள்விப்பட்டோம். அந்த ஆயருடைய வார்த்தைகளிலே நமக்கு சொல்வது ஒரு மின்னலை போன்று வந்தார். எங்கள் டயசிஸில் அவங்க மேட்டாசனத்துக்கு வந்தார், நிறைய காரியங்களை செய்தார், மக்களுடைய மனங்களிலே இடம் பிடித்தார். இறுதியிலே அவர் நல்ல காரியங்களை செய்ததனால் இறைவன் அவர் அழைத்து கொண்டார் என்று சொல்கின்றார். அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று நான் வந்து பேசிட்டு இருந்தேன், பேசிக்கொண்டிருந்த பொழுது அவங்க அம்மாலாம் ரொம்ப, அதாவது என்ன சொல்வதுன்றே தெரியாது. இப்போ நம்ம நிறைய பேர் வந்திருக்கோம், கேட்கின்ற பொழுது ஏன் இப்படி வந்து இந்த நிகழ்ச்சி நடந்தது, ஏன் நடந்திருக்கணும், நல்ல பல காரியங்களை செய்தவர் ஏன் இறைவன் அழைத்து கொண்டார் என்ற ஒரு கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் நடந்தது நடந்தது நடந்திருக்கின்றது, எல்லாம் நன்மைக்கே. ஏதோ கடவுள் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு நிலைக்குத்தான் இது செய்திருக்கின்றார் என்று நாம் நம்மையே நாம் தேற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மூலமாக, ஸ்டீபன் மூலமாக அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவர் அந்த டயசிஸில் இருந்ததை பற்றி நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த வாழ்க்கை வந்து ஒரு புனிதமான வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கின்றார். புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தவர் இறைவனோடு இருக்கின்றார், இறைவனில் சங்கமித்திருக்கின்றார். நிச்சயமாக நமக்கும் இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கும் அவர் உதவியாக இருப்பார். ஒரு நேரடியாக காண இயலாவிட்டாலும் எதையோ அவருடைய அருள் இந்த குடும்பத்தின் மீதும் இங்கு வந்திருக்கக்கூடிய உறவினர் நண்பர் மீதும் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருக்காக அவரிடமே கொண்டாடுவோம். இன்றைய நாள் வந்து, அதாவது நாளைய தினம் சுசிமாணிக்கம், அதாவது ஸ்டீபன் அப்பா இருந்து 23 ஆண்டுகள் ஆகின்றன. அதையும் நினைத்து அவருக்காகவும் இந்த திருப்படையிலே நாம் இறைவனிடம் கொண்டாடுவோம். இந்த திருப்படியை தகுந்தவர்கள் ஒப்புக் கொடுப்பதற்கு நம்மிடையே இருக்கக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி மனவருந்தி மன்னிப்பையும் கொண்டாடுவோம். எல்லாம் வந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்த்தாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் மாணவருப்புகள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனை ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே.
தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 51-58 வரை. இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கின்றேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம். ஒரு நொடி பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர், நாமும் மாற்றுரு பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும், சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே?
பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்பொழுதும் செய்யுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செல்வங்கள் கரிந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரிந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரில் கலக்கம் கொள்ளாதே, கலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதா, உன்னோடுதா. துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாள இருக்கின்றார் தெரியாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாள இருக்கின்றார் தெரியாதே. தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார்.
உயிர் வாழ்க்கையில் ஒருபோதும் சாகான் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமாண்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களில் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றார்கள். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரலில் ஒலித்தது. மணமகனின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்கள் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே வெளிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதரிகளே, சகோதரரே, நாம் அனைவரும் கனத்த இதயத்தோடு நம் சகோதரன் ஸ்டீபன் அவர்களை பறிகொடுத்து அவருக்காக ஜெபிக்க நாம் வந்திருக்கின்றோம். அவரை நாம் செக்காலையில் இருந்த பொழுது அவர் நண்பன் ஸ்டீபன் அகஸ்டின் அவர்களை பார்ப்பதற்கு வந்திருந்த பொழுது அவரை சற்று தெரியும். அதன் பிறகு நாங்கள் 4 குருவானவர் ஜெய்ப்பூர், ரைப்பூர் போன்ற இடங்களுக்கு சென்ற பொழுது இவரோடு ஒரு இரவும் பகலும் தங்குவதற்கு ஒரு வாய்ப்பு. அப்பொழுது நாம் பார்த்த பண்புகள், ஆளுமை தன்மை, அவைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அறிவில்லையா, இந்த ஸ்டீபன் முன்மதி உடையவரா என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, முதலில் இந்த ஸ்டீபனை நான் ஒரு ஜெப மனிதனாக நான் அவரை பார்க்கிறேன். ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், எப்பொழுதும் அந்த அற்புதனை ஆண்டவனோடு இருக்க வேண்டும், எப்பொழுதெல்லாம் அவரோடு பேச வேண்டும் என்று வாய்ப்பு உருவாக்கிக் கொள்ள முடியுமோ உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே
அவர் இருக்கும் இடமும் ஆலயமும் அருகில் அருகில் தான். இருந்தாலும் கூட இவர் அருகி அருகிலேயே ஒரு அற்புரனை சாலயமாக ஒரு அறையை வைத்து கொண்டு அதில் அவர் ஜப நேரங்களை செலவழித்ததை நான் பார்த்திருக்கிறேன். செலவழிப்பதாக அவர் சொல்வதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆக எப்பொழுதும் நற்கருணை ஆண்டவனோடு இருப்பது என்பது ஒரு குருவுக்குரிய தன்மை, அடிப்படை காரியம். அதை அவர் செய்ததின் காரணமாக கீழே கொடுக்கப்படுகிற சொல்லப்போகிற அனைத்து பண்புகளும் அவற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பண்பாகத்தான் நான் பார்க்கிறேன். நல்ல அர்ப்பணமுள்ள அருட்பணியாளனாக அந்த இடத்தில் பணி செய்தான். உறவுகளையெல்லாம் மதிக்கின்றவராகவும் மக்களையெல்லாம் நல்ல முறையில் நேசிக்கின்றவராகவும் நண்பர்கள் எல்லோரையும் அற்புதமாக உபசரிக்கின்றவராகவும் அவரது அன்பால் பலரும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆட்கொள்ளப்பட்டவர்களில் நானும் ஒருவன் என்பதில் நான் மகிழ்ச்சியோடு நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குடிநோய் நோயாளிகளுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுப்பதற்கான ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கிறது அந்த மறை மாவட்டத்தில். அது இவரது பங்கில் தான் இருக்கிறது. ஜீவஜோதி நிறுவனம் நினைக்கிறேன் பெயர் வாசிக்கப்பட்டது. அதில் இவர் இயக்குநராக இருந்து கொண்டு அந்த நோயாளிகளுக்கெல்லாம் சரியான வழிகாட்டியாக அவர் அங்கு இருந்து கொண்டிருந்தார் என்பதை நான் பார்த்தேன். கொரோனா நோயால் அவர் பாதிக்கப்பட்ட பொழுது அவரது மறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லவும் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவர்கள் அடக்கம் செய்வதற்கெல்லாம் சில உடல்கள் அடக்கம் செய்வதற்கெல்லாம் இவர் சென்றதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அப்படியென்றால் தன் வாழ்க்கை என்பதை கூட உயிர் என்பதை கூட கடந்து பங்கில் இருக்கின்ற அந்த மக்கள் அவர்களது துன்பத்தில் நான் என்னோடு அவர்களோடு பங்கேற்க வேண்டும், அதில் ஒருவனாக நான் மாறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவராக இந்த செயல் நமக்கு சொல்வதை நான் பார்க்கிறேன். பங்கில் ஒரு பொறுப்புள்ள பணியாளனாக இருந்தார். ஏனென்றால் அந்த பங்கில் பல நல்ல வளர்ச்சி திட்டங்கள் பல திட்டங்களை அவர் முன்னெடுத்து செய்திருக்கிறார். செய்யப்போவதாகவும் நான் போன பொழுது சொல்லிக் கொண்டிருந்தார். நான் போயிருந்த பொழுது எந்த காரியத்தை செய்தாலும் கூட துல்லியமாக திட்டமிட்டவராக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக செய்கின்றவராக நான் அவரை பார்த்திருக்கிறேன். இறுதியாக நான் ஒரு இறை வசனத்தை சொல்லி நான் என்னுடைய கருத்தை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யோவான செய்தி 11 25-26 இவ்வாறு நாம் வாசிப்போம். உயிர்த்தெழச் செய்பவனும் வாழ்வு தருபவனும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் உயிர் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று சொல்லி நம் ஆண்டவன் சொல்கிறார். அப்படியென்றால் இந்த ஸ்டீபன் அவரோடு இருந்தவர், அவருக்குள் வாழ்ந்தவர், அவரை வாழ்ந்த அந்த பகுதியில் அந்த பங்கில் வெளிப்படுத்தியவர். இப்படிப்பட்ட இந்த ஸ்டீபன் நம்மிடம் இல்லாவிட்டாலும் கூட அவர் நிச்சயமாக இறக்கவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த மக்கள் மட்டுமல்ல, இங்கு நாம் கூடியிருக்கிற அனைவருமே அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நல்ல பண்புகளையும் குணாதிசயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட ஆசைப்படுகிறோம், நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னாலே இப்படியான சிந்தனை வழியாக அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. எனவே தம்பி ஸ்டீபன் அவர்களது உடல் இந்த உலகில் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் ஆன்மா இறைவனோடு இருக்கிறது. வரதுபுறத்தில் அவர் இருக்கின்றார் என்பதில் கடுகளவு கூட ஐயமல்ல. அவர் அங்கிருந்து கொண்டு அவர் இறப்பால் வருந்துகிற மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற தாய், சகோதரன்,
சகோதரி, உறவினர்கள், நம்மை போன்ற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அவர் ஜெபிப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையில் அவருக்காக தொடர்ந்து நாம் வேண்டுவோம். இறைவன் அவருக்கு நித்திய மீட்பு தருவாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஒரு ஒப்புக்கொடுக்கும் பலி எல்லாம் தந்தியாக இறைவனை கேட்டதாக முடிக்கவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நல்லுக்காகவும் உங்கள் கைகளின்படி ஏற்றுக் கொள்வதாக. அன்பே உருவான ஆண்டவரே, உம்மடியார் எங்கள் தந்தை ஸ்டீவனுக்காகவும் அவருடைய தந்தை சுவசம் அழைக்கத்திற்காகவும் இப்புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுத்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களது இறை பற்றுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு அவர் வாழ்வுக்கு உயர்த்தடும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீங்களோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு வழிகின்றது. சாவது கிண்ணம் எண்ணியது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வியினி உண்டு என வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு எங்களுக்கு என்றும் ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே தூதரையரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோம்,
மற்றும் வானக சேனைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை மக்கு பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம்படைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று பணிபுரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் குற்றம் குறைகளோடும் பலவினங்களோடும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தை வழிநடத்துகின்ற ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். அன்பு தெய்வமே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருள் பணியாளர் ஸ்டீஃபன் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்திரளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திரளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு
புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழ மாட்சியம் என்றென்று உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் வெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அமைதி அறிவித்துக் கொள்வோம். சமரி இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கும் அண்ணல் இயேசு. ஒரே இந்த ஆண்டவன் இயேசுனுடைய திருவிருந்து கழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர்
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்ம நலம் அடையும். இப்பொழுது நடைபெறுகின்ற திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இத்திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பிற மத சகோதர சகோதரிகள் யாரும் இத்திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபத்திற்கு பிறகு இரங்கல் செய்தியானது வழங்கப்படும். இரண்டு அருள் தந்தையர்கள் இரங்கல் செய்தி வழங்குவார்கள். அதன் முடிவில் தந்தை ஸ்டீவன் அவருடைய கல்லறையானது வந்திருக்கப்படும். அதன் பிறகு மதிய உணவு என்பதையும் நினைவுபடுத்துகிறேன். இப்பொழுது அனைவரும் நன்றி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். Thank you.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, உயிரளிக்கும் அருள் அடையாள தருவணம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் அருள் தந்தை ஸ்ரீமனுக்காகவும் அவரது தந்தை சூசமாணிக்கத்திற்காகவும் நாங்கள் இந்த திருப்படியிலே இவர்களுக்காக சிறப்பாக நினைவு கூர்ந்து மன்றாடினோம். இவர்களது திருப்பணியின் ஆற்றலால் தூய்மை பெற்று திரு சிவின் அமைதியின் முடிவின்றி பேரின்பம் கொள்ள செய்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் உட்காருங்கள். நம்முடைய தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் ஜெய்ப்பூர் மறை மாவட்டத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அதே மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு தந்தை லாரன்ஸ் அவர்கள் இந்த லாக்டவுன்லாம் முடிச்சுட்டு இதில் வந்திருக்காங்க. எனவே அவர்கள் இப்பொழுது இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். உட்கார்ந்து அன்புமிக்க தந்தை அவர்களே, அருட்சகோதரிகளே, தந்தை ஸ்டீவன் அவர்களின் தாய், தம்பி, தங்கை, உறற்றார் உறவினர் மற்றும் இங்குள்ள அனைத்து சகோதர சகோதரிகளே, அருட்தந்தை ஸ்டீவன் அவர்களின் 30வது நாள், இன்றோடு 31வது நாள் நினைவு திருப்பலியை நிறைவேற்றும் இத்தருணத்திலே அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்களோடு பழகிய வருடங்கள் மிக குறைவாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் பரிமாறிக்கொண்ட அன்புறவு ஆழமானது. எப்போதெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் என்னிடம் வருவார். நானும் அவர் இல்லம் சென்று சந்திப்பேன். இருவரும் பல விஷயங்களை பற்றி பேசுவோம், மகிழ்ச்சியில் திளைப்போம். இருவரும் சிவகங்கை மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எங்களது உறவு இன்னும் அதிகமாக ஆளப்பட்டது. அத்தகைய அன்புறவு கொண்ட தந்தை இன்று இல்லை என்பதை நினைத்து பார்க்க முடியவில்லை. அருட்தந்தை ஸ்டீஃபன் முன்னுரையிலே வாசிப்பது போல 1981 செப்டம்பர் மாதம் 10வது நாள் தந்தை சூசை மாணிக்கம், தாய் அருள்மேரி இவ அவர்களுக்கு மூத்த முதல்வனாய் பிறந்தார். தனது பள்ளிப்படிப்பை முடித்த அவர் இறை அழைத்தலை உணர்ந்து அவற்றிற்கு பதிலளிக்கும் வண்ணம் மிஷனரி பிரீஸ்ட் ஆஃப் கிரைஸ்ட் எம்பிசி என்ற சபையில் சேர்ந்தார். ராஞ்சியில் உள்ள ஆல்பர்ட் கல்லூரியில் 2005 முதல் 2008 வரை தத்துவம் கற்றார். பின் போபாலில் உள்ள பிரேமாலயா கல்லூரியில் இறையியல் பயின்றார். தனது பயிற்சியை முடித்த பிறகு 2014 மே 10வது தேதி ஆசன்சோல் மறைமாவட்ட ஆயர் சிப்ரியன் மோனிஸ் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டார். அவரது சபையின் தலைமை தந்தை அவரை ஜெய்ப்பூர் மறைமாவட்டத்திற்கு பணியாற்றுவதற்காக வேண்டுகோள் விடுத்தார். எனவே அவர் 2014 ஜூலை மாதம் பக்ரானா என்ற ஜான் மேரி வியானி
ஆலயத்தின் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். அந்த பங்கில் பணிபெறும் போது பல முறையில் நானும் அவரை சந்தித்திருக்கிறேன். அவரும் எனது பங்கில் எனது இல்லத்தில் வந்து சந்தித்திருக்கிறார். அதன் பிறகு அவர் பணிமாற்றம் பெற்று லலார்புராவில் உள்ள புனித யோவான் ஆலயத்தில் உதவி பங்கு தந்தையாகவும் நவஜீவன் கேந்திரா உதவி தந்தையாகவும் நியமனம் பெற்றார். அவரின் விருப்பத்திற்கேற்ப தனது சபையிலிருந்து விலகி 2018 ஆகஸ்ட் மாதம் எங்களது மறைமாவட்டம் ஜெய்ப்பூரில் நிரந்தரமான குருவானார். அதன் பிறகு லாலார்புரா என்ற பங்கின் புனித யோவான் ஆலயத்தின் பங்கு தந்தையாகவும் நவஜீவன் கேந்திரா இயக்குநராகவும் பதவியேற்றார். அத்துடன் தனது முதுகலை படிப்பையும் இளங்கலை கல்வியையும் அதாவது பிஎட் படிப்பையும் முடித்தார். இந்த வருடம் எம்எட் படித்து கொண்டிருந்தார். அவர் ஜெய்ப்பூர் மறை மாவட்டத்திற்குள் நுழைந்த போதே குருவாக நுழைந்தார். அவர் தனது கடின உழைப்பாலும் அர்ப்பண உணர்வோடும் தனது பணியை பக்ரானா லலார்புரா என்ற இரண்டு பங்கிலும் செய்தார். அவர் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் என அனைவருடனும் அன்பாக பழகி அவர்களை தன்னிடம் ஈர்த்தார். அவர் வாழ்ந்த காலம் குறுகிய காலமே, ஆனால் விட்டு சென்ற இனிய நினைவுகளோ ஏராளம். இறைவன் மேல் அதிகமான நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருந்தார். நேற்றுதான் அவர் கட்டி முடித்த அந்த நற்கருணையான ஆலயத்தின் திறப்பு விழாவும் நடந்தது எங்களது மறை மாவட்ட ஆயர் முன்னிலையில். திருப்பலி நிறைவேற்றுவதில் ஆனந்தம் கண்டவர், தான் போதித்ததோடு நின்றுவிடாமல் சாட்சியான வாழ்வு வாழ்ந்தவர், தனக்கென குறிக்கோளை உருவாக்கி கொண்டு மக்களை அன்பு செய்வதிலும் ஏழை எளியோர் நோயற்றோர் மீது தனி கவனம் செலுத்தி உதவிகள் பல செய்தார். தன்னை தேடி வருவோரை இரக்க இன்பத்துடன் சந்தித்து அவர்களது தேவைகளை நிறைவேற்றுகிறவர். இந்த தருணத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், நான் பணிபெறுகின்ற அந்த பள்ளிக்கூடத்திலும் கூட நிறைய டீச்சர்களை எனக்காக வழங்கியிருக்கிறார். எனது பக்கத்திலுள்ள மற்ற பிற இந்துக்கள் அந்த பிற மதங்கள் நடத்தி கொண்டிருந்த பள்ளிக்கூடத்துக்கும் கூட நிறைய ஆசிரியர்கள் ஆசிரியர்களை வழங்கியிருக்கிறார். இவ்வாறு பலவிதமான உதவிகளை எவர் எப்பொழுது கேட்டாலும் திறம்பட இன்பத்துடன் வழங்கக்கூடிய ஒரு மனப்போக்கம் உள்ளவர். அவர் எளிமையுள்ளவராகவும் துடிப்புள்ளவராகவும் ஆலய பணிகளின் ஆர்வம் உள்ளவராகவும் கடமை தவறாதவராகவும் புன்முறுவலுடன் அனைத்து பணிகளையும் செவனே செய்து எல்லோருடனும் அன்புடனும் சகோதர உணர்வுடனும் பழகி பணியாற்றியிருக்கிறார். குடிபோதையில் சிக்குண்டவர்களை திருத்தி மீண்டும் நலவாழ்வு பெற கடுமையாக உழைத்தார். ஏழைகளுக்கு உதவ தன்னால் இயன்றவரை நன்கொடை பெற்று அதை முழுமையாக ஏழை எளிய நோயாளிகளுக்கு செலவிட்டு உதவியிருக்கிறார். வின்சென்ட் டி பால் சபையினருடனும் இணைந்து நன்கொடை திரட்டி தேவைப்படுவோருக்கு உதவ உற்சாகமூட்டி உள்ளார். அவர் பணியாற்றிய பங்குகளின் அனைத்து வீடுகளையும் சந்தித்து அவர்களது இன்பத்திலும் துன்பத்திலும் முழுமையாக பங்கு கொடுத்தார். மக்களை திருப்பலியில் பங்கேற்ற செய்ய தனி கவனம் செலுத்தி அவற்றை பாங்குடன் செய்து வந்தார். அத்தகைய குணநலன்களை கொண்ட அருட்தந்தை நம்மை விட்டு பிரிந்தது மிகுந்த வேதனை அளிக்கிறது. மிகவும் எங்களது மறை மாவட்டம் ஜெய்ப்பூரின் அனைத்து மக்களுக்கும் இது பெரிய இழப்பு. அவர் மே மாதம் 14ஆம் தேதி என்னை ஃபோனில் அழைத்து சில நாட்கள் விடுமுறைக்காக வீட்டுக்கு வருவதாக கூறினார். நானும் கவனமாக சென்று வா என்று கூறினேன். அதன் பிறகு பெங்களூர் விமான நிலையத்தில் இருக்கும்பொழுது கூட அவரை அழைத்து பேசினேன். அதன் பிறகு வீட்டிலிருந்து
கூட வீட்டில் வந்து சேர்ந்தவுடன் கூட நானும் அழைத்து பேசினேன். நல்லாக இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றெல்லாம் கூறினார். 27ஆம் தேதி திடீரென்று ஆயர் அவர்கள் அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தியை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், பேசினேன். நானும் என்னால் முடிஞ்ச அளவு உதவி செய்வதற்கு ஆர்வமாக 3 மாவடி ஆஸ்பத்திரியும் கூட பிறருடைய உதவியுடன் கேட்டு பார்த்தேன். அதோடு அவரோடு அவரே பல இடங்களில் பேசுவதாக சொன்னார். அதனால் அவரே போய் அட்மிட் ஆகும்படி நான் அவரை கேட்டுக்கொண்டேன். அதே நாள் 27ஆம் தேதி மாலையில் வேலம்மாள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தவுடன் நான் பேசினேன். 2 முறை அந்த 2 நாளில் நான் பேசினேன், உற்சாகப்படுத்தினேன். நாங்கள்லாம் பிரேயர் ஜபம் செய்கிறோம், கவலைப்படாமல் இரு, நாங்கள் உன்னை அவ்வளவாக கைவிட மாட்டோம் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி பேசினேன். நன்றாக இருந்தார். அதுதான் நான் பேசின அவரோடு பேசின கடைசி பேச்சு. அதிகம் பேசவில்லை, ஏனென்றால் ஆக்சிஜன் எல்லாம் போட்டிருந்தார்கள், அதனால் ரொம்ப பேச முடியலை. அடிக்கடி அவருக்கு மருத்துவம் அதன் பிறகு மறுநாள் டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டரை அழைத்து பேசினேன். அடிக்கடி அவருடன் தொடர்பு கொண்டு பேசினேன். அதோடு என்னோடு தந்தை சேவியர் அவர்களும் பேசினார்கள், அவரது தம்பியும் பேசினார்கள். எங்களது மறைமாவட்டத்தைச் சேர்ந்த இன்னொரு விக்டர் என்ற அருட்தந்தையும் பேசினார்கள். இவ்வாறு பல முறை நாங்கள் அவர் மருத்துவருடன் பேசி எப்படியாவது எங்களது குருவை மீட்டு தாருங்கள் என்றெல்லாம் கெஞ்சி அவருடன் பேசி நலம் விசாரித்தோம். குறிப்பாக ஆயர் அவர்கள் பணம் செலவு செய்வதை பொருட்படுத்தாமல் சிறந்த மருத்துவ உதவிகளை செய்ய சொல்லி கொண்டே இருந்தார். அருட்தந்தை ஸ்டீபன் அவர்கள் இப்பொழுது உடலளவில் நம்முடன் இல்லை என்பதை மனம் ஏற்க மறுக்கிறது. ஆனால் நம்மை விட இறைவன் அருட்தந்தை மீது அதிகம் அன்பு கொண்டதால் இளம் வயதிலேயே தன்னுடன் அழைத்து கொண்டார் என்பதை உள்ளத்தில் நிறுத்தி அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையில் நமது வாழ்வை தொடர்வோம். அருட்தந்தை ஸ்டீபன் அவர்களின் மறைவு எங்களது மறை மாவட்டத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. இளம் வயதை கொண்ட ஒரு சுறுசுறுப்பான தந்தை அவர்களை நாங்கள் பறிகொடுத்து விட்டோம். அவர் பணியாற்றிய பங்குகளின் மக்கள் அவரை பற்றி கூறுவது என்னவென்றால், ஒரு நல்ல நண்பனாக, தந்தையாக, குடும்பத்தின் சகோதரராக, உறவினராக பழகிய ஒரு நல்ல குருவை நாங்கள் இழந்து விட்டோம் என்றுதான். இந்த நேரத்திலே பிரிந்து வாடும் அவரது அம்மா, தம்பி, தங்கை மற்றும் உற்றார் உறவினர் அனைவருக்கும் எங்களது ஜெய்ப்பூர் மறை மாவட்டம் ஆயர் ஓஸ்வால் லூயிஸ் மற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் அனைவரின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பாக ஜெய்ப்பூர் மறை மாவட்ட குருக்களின் சார்பாக தந்தை ஸ்டீபன் அவர்களின் குடும்பத்திற்கு எங்களது ஆழ்ந்த அனுவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறோம். அவரை பிரிந்து வாழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனை துணையாக இருந்து வழிநடத்த எல்லாம் உள்ள இறைவனிடம் ஜெபிப்போம். குறுகிய காலத்துக்குள்ளாக மிகுந்த ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் மகிழ்ச்சியோடும் ஜெய்ப்பூர் மறை மாவட்டத்தில் பணியாற்றிய ஒரு பிரிவால் பொருந்தக்கூடிய
மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்கும் அனைத்து குழுக்களுக்கும் அவர் சார்பாக வந்து இரங்கல் செய்தி வழங்கி பகிர்ந்து கொண்ட தந்தை லாரன்ஸ் அவர்களுக்கும் அனைத்து துறவியர்கள் இந்த மறை மாவட்ட மக்கள் குறிப்பாக அவர் பணியாற்றிய பங்கு மக்களுக்கும் எல்லோரின் சார்பாக நம்முடைய ஜபங்களையும் அனுதாபங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய அன்பு தந்தை அற்புத அரசு அவர்கள். அன்பிற்குரிய அருட்பணியாளர்களே, அருமை தம்பி ஸ்டீஃபன் அவர்கள் என்னுடைய அன்பு தாயாரே, அவருடைய தம்பி மற்றும் தங்கை, அவருடைய உறவுகளே, சொந்தங்களே, நட்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணீர் துளிகள் என்பது உறவுகளை மட்டுமல்ல எல்லோரையும் சில மணித்துளிகள் மௌனமாக்கக்கூடியது. கண்ணீர் துளிகள் என்பது உறவுகளை மட்டுமல்ல எல்லோருடைய மனங்களையும் சில மணித்துளிகள் மௌனமாக்குவது. தம்பி ஸ்டீபனை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் நான் இங்கு பேசுவதற்கு நிற்கிறேன் என்றால் குறுகிய காலத்தில் அவரிடம் நான் பேசிய பொழுது கற்றுக்கொண்டது, அவரை பார்த்த பொழுது தெரிந்து கொண்டது. கடந்த முறை கொரோனா காலத்திற்கு முன்பு நாங்கள் நான்கு அருட்தந்தையர்கள் வட இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். அந்த தருணத்தில்தான் சைனாவில் கொரோனா பரவிக்கொண்டிருந்தது. ஆனால் நமது பகுதிக்கு அது அந்த கொரோனாவினுடைய தொற்று இல்லாத அந்த ஒரு சமயம். ஆனால் அப்பொழுதெல்லாம் சொல்லப்பட்டது, குளிர் பிரதேசங்களில் இந்த கொரோனா தொற்று பாதிக்கும் என்ற ஒரு செய்தி இருந்து கொண்டிருந்தது. அந்த ஒரு தருணத்தில் நாங்கள் சுற்றி பார்ப்பதற்காக சுற்றுலா பயணமாக நாங்கள் வட இந்திய பகுதிகளுக்கு சென்றிருந்தோம். டெல்லியில் தொடங்கி இறுதியிலே குஜராத் வரைக்கும் வந்து எங்களுடைய பயணத்தை நிறைவு செய்தோம். இந்த இடைப்பட்ட நாட்களில் இரண்டு நாட்கள் தம்பி ஸ்டீபனோடு நாங்கள் தங்கியிருந்தோம். எப்படி அங்கு சென்றோம்? அங்கு செல்வதற்கான சூழல் இல்லை, ஆனால் இடைப்பட்ட தருணத்தில் அந்த சூழல் உருவானது. மறையுறையின் போது நமது அருட்தந்தை வின்சென்ட் அமல்ராஜ் அவர்கள் சொன்னதைப் போல அவர்களின் வழியாகத்தான் நான் நமது ஆர்எஸ் மங்கலம் மறைபட்ட அதிபர் அருட்தந்தை கிளமன் ராஜா, நமது அருட்தந்தை அன்பணிசாமி, நான் உட்பட நான்கு நபர்களும் அங்கு சென்றோம். தந்தை அவர்களினுடைய முயற்சியினால், காரணம் அவர் ஏற்கனவே விளக்கம் கொடுத்து விட்டார், அவரிடம் செக்காலையில் இருந்த உதவி பணியாளர், அவருடைய நெருங்கிய நண்பர், உடன் படித்தவர், பயணித்தவர், அவரின் வழியாக அங்கு சென்று தங்குவதற்கு அனுமதி கேட்ட உடனேயே, சிவகங்கை மறை மாவட்டம் என்று சொன்ன உடனேயே, நீங்கள் வேறு எங்கும் செல்ல வேண்டாம், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த அழைத்த விதம்தான் இப்பொழுது இந்த இடத்தில் அவரை பற்றி பேசுவதற்கு இந்த ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு புறத்தில் மகிழ்ச்சி, மற்றொரு புறத்தில் கனத்த இதயம். காரணம், ஆயர் அவர்கள் அவருடைய ஒரு நீண்ட உரையிலே இதைவிட மேலான ஒரு இரங்கல் செய்தியை வழங்க இயலார். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான இரங்கல் செய்தியை அவர் வழங்கியிருக்கிறார். அதில் அலெக்சாண்டரினுடைய அந்த வாழ்வு வார்த்தைகளை மேற்கோள் காட்டினார், வந்தார், வென்றார், சென்றார் என்று. அதே போலத்தான் இந்த
ஸ்டீபனியனுடைய வாழ்வும் இந்த மறைமாவட்டத்திற்கு அவர் பல சபைகளுக்கு சென்று மறைமாவட்டத்திற்கு சென்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அங்கெல்லாம் பணியாற்றி இறுதியிலே இந்த ஜெய்ப்பூர் மறைமாவட்டத்திற்கு வந்தார். நல்ல பணி செய்தார். இப்பொழுது நம்மை விட்டு மறைந்து விட்டார். 2018 இந்த ஜெய்ப்பூர் மறைமாவட்டத்திற்கு வந்து சேர்ந்ததாக அவருடைய சுற்றறிக்கை சொன்னது. 3 ஆண்டுகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல 3 ஆண்டுகள் முத்தாய்ப்பாக அங்கு பணி செய்துவிட்டு இப்பொழுது தன்னுடைய உயிரை கையளித்திருக்கிறார். அருட்தந்தை வின்சென்ட் அபல்ராஜ் அவர்கள் தொடர்பு கொண்டு, தம்பி, நம்ம ஜெய்ப்பூர் ஸ்டீபன் வந்து கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது வேலம்மாள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நான் தான் முன்னொரு நண்பரினுடைய உதவியோடு அங்கு சேர்த்திருக்கிறேன் என்று சொன்னார். என்ன நடந்தது என்று நான் கேட்டேன். காரணம், ஸ்டீபன் நாங்கள் சென்று வந்த பிறகு நானும் தொடர்பு கொள்வேன், ஸ்டீபனும் என்னிடம் தொடர்பு கொள்வார். அப்பொழுது இடையில் ஒரு முறை செங்குடிக்கு வந்து தந்தை அவர்களை எதேச்சையாக பார்த்துவிட்டு சென்றவர் அங்கு சென்று எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு சொன்னார், அண்ணா, நான் அவசரமாக வந்தேன், அவசரமாகவே மீண்டும் திரும்பி வந்துவிட்டேன். மீண்டும் நான் விடுமுறைக்கு வருகின்ற பொழுது கட்டாயம் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது தந்தை அவர்களிடம் கேட்டேன், இப்பொழுது விடுமுறைக்கு வந்திருந்தாரா என்று. விடுமுறைக்கு வந்திருந்த அந்த தருணத்தில் தான் அவர் இந்த தொற்றுக்கு ஆளாக்கப்பட்டு இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்காக பழிவகு கொடுத்திருந்தேன். அங்கு சென்ற பொழுது அவருடைய உயரம், அவருடைய முகம், இவருடைய தோற்றம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சபரிமுத்தத்தை ஞாபகம் வந்தது. ஏறக்குறைய பார்ப்பதற்கு கொஞ்சம் அந்த மாதிரி எனக்கு தெரிந்தது. எனக்குள் ஒரு வேளை சபரிமுத்து உறவாக இருக்குமோ என்று நினைத்து எந்த பகுதி என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது புளியடிதம்மம் அந்த பகுதியை. ஆனால் அவர் பேசுகின்ற அந்த பேச்சுக்கள், உரையாடல்களை பார்க்கின்ற பொழுது நம்ம தந்தை சேவியர் வேதத்தை போல இருந்தது. அப்போ நான் கேட்டேன், உன்னுடைய உறவுகள் யாரும் அருட்பணியாளர்களாக இருக்கிறார்களா என்று. அப்பொழுது ஸ்டீபன், எங்கள் சித்தப்பா சேவியர் வேதம் என்று சொன்னார். நான் திரும்ப வந்துட்டு சபரிமுத்த நான் வந்துட்டு கேட்டேன், எனக்கு தெரியும் என்று சொன்னார். அந்த அளவிற்கு அவர் பார்த்த உடனேயே ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அது மட்டுமல்ல, இந்த குறுகிய காலத்தில் பேசிய அந்த நாட்களில் எத்தனையோ பேர், யாராவது வந்திருக்கீங்களா ஒருவேளை இந்த பகுதியில், அவர் அழைத்து சென்று வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தி கொடுத்து அப்படி பயனடைந்தவர்கள் யாராவது வந்திருக்கீங்களா? மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட உதவிகளை அவர் செய்திருக்கிறார். என்னிடம் சொன்னார், அண்ணா, யாராவது நம்ம பிள்ளைங்க, நம்ம பகுதியை சார்ந்தவர்கள், ஏழை எளியவர்கள் படித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லை என்றால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள், ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு நாம் உறுதிப்படுத்தி கொடுப்போம். காரணம், நமது பகுதியில் உதவித்தொகை என்பது மிக குறைவு, ஆனால் இங்கு சற்று கூடுதலாக இருக்கும். அங்கு தங்குவதற்கு உண்பதற்குரிய எல்லாம் போக அவர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அது மட்டுமல்ல, ஏதோ அவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு சேர்த்து விட்டுட்டு போனோம் அப்படின்றது மாதிரி இல்லை, அவர்களுடன் பயணித்திருக்கிறார். அவர்களுடன் பயணித்திருக்கிறார். சூரவந்தி அந்த கிராமத்து பகுதிக்கு அவர் அங்கிட்டு அங்கே ஒரு இன்னொரு பகுதி, இந்த 2 திருமணங்களுக்கும் நான் வரணும்னே, இங்கே வந்த பிள்ளைங்க, நான் சேர்த்து விட்ட பிள்ளைங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவங்க யாரும், அவங்க யாரும் இருக்கீங்களா அந்த பிள்ளை? இப்போ தொடர்பு கொண்டார். சரிங்க தம்பி, நல்ல முறையில் வந்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் நான். அதை விட நானும் ஒரு சிலரிடம் அந்த வேலை வாய்ப்புக்காக கேட்டேன். அப்போ இன்னொரு ஒரு பொண்ணு நம்ம பகுதியை சார்ந்த காளையார் கோயில் காளையார்கோவில் பகுதி, அந்த பகுதியில் இருந்த ஒரு பெண், ஒரு நல்ல பையனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஸ்டீபனிடம் தொடர்பு கொண்டேன். அப்பொழுது நான் பேசி பார்க்கிறேன் என்று சொல்லி பேசி பார்த்து இறுதியில் அவர்களது வீட்டில் விரும்பவில்லை, இந்த பெண்ணும் ஒத்துழைப்பு தரவில்லை,
அதனால அப்படி சொன்ன உடனே நான் சொன்னேன், தம்பி நம்ம எந்த பிள்ளையவும் வற்புறுத்தி நம்ம வந்துட்டு திருமணம் முடிச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொன்னேன். அதைத்தான் தம்பியும் சொன்னான். ஆமாங்கண்ணே, நீங்கள் சொல்கிறது மாதிரியே நம்ம வற்புறுத்த வேணாம், அதனால நான் அந்த பிள்ளைகிட்ட ரொம்ப அதிகமாக நீ உன்னுடைய விருப்பப்படியே செயல்படுவேன். அதன் பிறகு என்னுடைய குடும்பத்து என்னுடைய அக்கா மகனுக்கு ஏதாவது இன்ஜினியரிங் படித்த பெண் இருந்தால் நீ சொல் என்று நான் சொன்னேன். அப்போ ஒரு பெண்ணினுடைய ஒரு முகவரி, அது ஏறக்குறைய புலியடி தமத்தை ஒட்டியதாக அங்கே படித்ததாக இருந்தது. அப்போ ஸ்டீஃபன்கிட்ட தொடர்பு கொண்டு, தம்பி இப்படி ஒரு பெண் இருப்பதாக கேள்விப்படுகிறேன், நீ இதை விசாரித்து சொல்ல முடியுமா என்று. அதை நான் உங்களுக்கு செய்யாமல் இருப்பனா அப்படின்ட்டு சொன்னான். அவனுக்கு அந்த புகைப்படங்களை அனுப்பி அதற்குரிய தரவுகளையும் நான் கொடுத்தேன். அதன் பிறகு சிறிது காலம் கழித்து நான் ஸ்டீஃபனுக்கு தொடர்பு கொண்டேன். ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்து கொண்டே இருந்தது. ஏறக்குறைய 4-5 நாட்கள் நான் தொடர்பு கொண்டே இருந்தேன். அதே நிலைதான் நீடித்து கொண்டிருந்தது. ஒருவேளை கடவுள் அதன் வழியாக எனக்கு இந்த செய்தியை கொடுத்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை, தொடர்பு கொள்ள இயலவில்லை. அதன் பிறகுதான் தந்தை அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள், மருத்துவமனையில் இருக்கிறார் என்று. அப்பொழுது அவரிடம் சொன்னேன், நான் தொடர்பு கொண்டிருந்தேன், ஆனால் அந்த தொடர்பு கிடைக்கவில்லை என்று. அதிலிருந்து அருட்தந்தை சேவியர் வேதம் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு மீண்டும் மருத்துவமனைகளில் அவர்கள் செய்தியை கேட்டு என்னிடமும் பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளுமே நண்பர்கள் பலரிடமும் சொல்லி, தம்பி ஸ்டீஃபன் எப்படியாவது மீண்டும் எழுந்து வர வேண்டும், தம்பி ஸ்டீஃபன் நீ எழுந்து வா என்று சொல்லி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் கண்ணீரோடு நான் ஜெபித்திருக்கிறேன். அதிக நாட்கள் நான் பழகவில்லை, ஆனால் என்னுடைய உறவுக்கார தம்பி இறந்ததைப் போல ஒரு கனத்த நெஞ்சம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அதுதான் அந்த நாட்கள் நான் தொடர்பு கொண்ட பொழுது தொடர்பு அற்றுப்போன ஒரு நிலையை காண்பித்து விட்டதோ என்று நான் அந்த இறந்த பிறகு உணர்ந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மீண்டும் இந்த இறப்பு செய்தி கேட்டவுடன் சற்று அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், சிறிது சிறிது முன்னேற்றங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதாக செய்திகள் கிடைத்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்த நிலையை ஸ்டீஃபன் இப்பொழுது இழந்து விட்டார் என்று கேட்டவுடன் அதிர்ச்சியாக இருந்தது. அன்றைக்கும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது சற்று கூடுதலாக ஸ்டீஃபனுக்காக ஜெபித்தேன். ஆனால் கடவுளினுடைய திட்டம் என்னவோ தெரியவில்லை, இரவு செய்தி வந்தது, ஸ்டீஃபன் இறந்து விட்டான் என்று. அதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையை பார்ப்பதற்கு யோவானும் பேதுருவும் ஓடுகின்றார்கள். இவர் வயது முதிர்ந்தவர் பேதுரு, அவரால் விரைந்து செல்ல முடியவில்லை. யோவான் இளமை துடிப்புள்ளவர், விரைந்து சென்றார். ஆனால் உள்ளே நுழைவதற்கு சற்று ஐயப்பட்டு இருந்தார். பேதுரு வந்தார், உள்ளே சென்றார், நம்பினார். திருப்பவிலியம் அழகாக சொல்கிறது, பேதுரு உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார், ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்து விட்டார் என்று. நிச்சயமாக இந்த அருமை தம்பி ஸ்டீஃபன் நம்மை விட்டு சென்று விட்டார். அவருடைய வாழ்வு குறுகிய வாழ்வு. வந்தார், இந்த குறுகிய காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல எவ்வளவோ அளப்பரிய பணிகளை அந்த இரங்கல் செய்தி பட்டியலிட்டது. எவ்வளவோ அளப்பரிய பணிகளை செய்தார். நீண்ட ஆண்டுகள் அவர் வாழ்ந்து அனுபவித்து செய்ததைப் போல இந்த குறுகிய காலத்தில் செய்தார், வெற்றியுடன் செய்தார். ஆனால் அவர் சென்று விட்டார். கண்ணதாசன் இறந்த பொழுது மறைந்த நமது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், இந்த கண்ணதாசன் எல்லா கட்சிகளிலும் தாவிக்கொண்டே இருப்பார். நல்ல சிந்தனையாளர், நல்ல பாடல்களை எழுதக்கூடிய நல்ல பண்பானவர். அப்பொழுது அவர் இறந்த அந்த ஒரு நிலையில் அந்த கண்ணதாசனை பற்றி சொல்லுகின்ற பொழுது கலைஞர் அவர்கள் சொன்னார்கள்,
யார் அழைத்தாலும் சென்று விடுவாய் கண்ணதாசா, உன்னை அழைத்தது யமன் என்று தெரிந்துமா சென்று விட்டாய் என்று சொல்லி ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டார். எல்லோருக்கும் எல்லாமாக இருந்து குறுகிய காலத்தில் பல மனங்களை சம்பாதித்து இந்த குறுகிய காலத்திலேயே இந்த மண்ணகத்தை விட்டு சென்று விட்டாயே தம்பி ஸ்டீஃபன், உன்னை கடவுள் இவ்வளவு விரைவாக அழைத்து விட்டார் என்று தெரிந்துதான் இவ்வளவு அளவு கடந்த இந்த பணிகளை குறுகிய காலத்தில் செய்து விட்டாயோ என்று எண்ண தோன்றுகின்றது. எனவேதான் நான் சொன்னேன், கண்ணீர் துளிகள் என்பது உறவுகளை மட்டுமல்ல எல்லா மனங்களையும் சில மணித்துளிகள் மௌனமாக்கிவிடும். அப்படித்தான் இந்த தம்பியினுடைய இந்த இறப்பு, இதனால் நாம் வடிக்கின்ற இந்த கண்ணீர் எல்லோருக்கும் மௌனத்தை தான் விட்டு சென்றிருக்கிறது. இறுதி ஊர்வலங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், ஒவ்வொரு இறுதி ஊர்வலமும் இந்த செய்தியை தான் தருகிறது. பணங்களை சம்பாதிப்பது அல்ல, மனங்களை சம்பாதிப்பதுதான் வாழ்க்கை. பணங்களை சம்பாதிப்பதல்ல, மனங்களை சம்பாதிப்பதுதான் வாழ்க்கை என்று. தம்பி ஸ்டீஃபன் பணத்தை சேர்க்க வேண்டும், பொருளை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. அவரை பற்றி சொன்ன பொழுது சொன்னார்கள், ஆனால் நல்ல மனங்களை, ஏழை எளிய மனங்களை, நட்புகளை, தோழர்களை சம்பாதிப்பதில் விஞ்சிவிட்டான். எனவேதான் இன்றைக்கு தோழர்களாக அன்றைக்கு வர இயலவில்லை. காரணம், இந்த கொரோனாவினுடைய தாக்கம் கொடூரம். ஆனால் இன்றைக்கு எப்படி ஆகிலும் வர வேண்டும். ஸ்டீஃபன் இந்த உலகத்தில் உடலளவில் இணைந்திராவிட்டாலும் உள்ளத்தளவில் நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் என்று சொல்வதற்காக, உன்னை இழந்து தவிக்கக்கூடிய இந்த தாய்க்கு யார் ஆறுதல் சொல்வது? அந்த இடம் நீ கடவுளுக்கென்று அர்ப்பணித்து சென்று விட்டாய். ஆனால் பெற்ற மனது பித்தல்லவா? இந்த தாய்க்கு யார் ஆறுதல் சொல்வது? உடன் பிறப்புகளுக்கு இனிமேல் அண்ணன் என்ற இந்த ஒரு உறவு அற்றுப்போய் விட்டதே, அந்த இடத்தை யார் நிரப்புவது? கடவுள் சொல்கின்றார், யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சீடர்கள் சொன்ன பொழுது, நானே வழியும் வாழ்வும் உண்மையுமாயிருக்கிறேன் என்று. அதே போல ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்வதும் இதுதான், நானே வாழ்வும் உண்மையும் வழியுமாக இருக்கிறேன், கலங்காதீர்கள், திகையாதீர்கள். ஸ்டீஃபன் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து சென்றாலும் வாழ்வு மாறுபட்டு இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்டீஃபன் செய்த இத்தகைய நல்ல அரும் பெரும் காரியங்களால் இப்பொழுது நான் உறுதியாக சொல்கிறேன், ஆண்டவருடைய பாதத்தில் ஸ்டீஃபன் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஸ்டீஃபன், நீ இருக்கின்ற இடம் இப்பொழுது உயர்ந்த இடம். இந்த மண்ணிலிருந்து விண்ணிற்கு நீ சென்றிருக்கிறாய். இது ஒரு வெற்றியின் பயணம். காரணம், ஆண்டவருக்காக நீ வாழ்ந்தாய், ஆண்டவருக்காக உன்னை அர்ப்பணித்தாய், ஆண்டவரினுடைய நற்செய்தியை பறைசாற்றி வாழ்ந்தாய். எனவே வெற்றி வாகைக்கான பரிசு ஆண்டவர் உனக்கு வழங்கி இருக்கிறார். நிம்மதியாக நீ இருக்கின்றாய். நிம்மதி இழந்து வாடுகின்ற எங்களுக்கு ஆண்டவரிடம் அருளையும் ஆறுதலையும் பெற்றுத்தார். நன்றி. நண்பர்களே, பணியாற்றிய காலங்களில் தந்தை ஸ்டீஃபன் நற்கருணை ஆண்டவரோடு கொண்டிருந்த இந்த உறவை பற்றி மறைவுரைகளை நாம் கேட்டோம். அந்த ஆண்டவரோடு கொண்டிருந்த அந்த உறவினுடைய தூண்டுதல் வெளிப்பாடு தான் நல்ல நட்புகளை கொண்டாடுவது. நலமான முதிர்ச்சியான உள்ளத்தோடு பழகுவதும் பேசுவதும் வரவேற்பதும் அவர்களை கவனிப்பதுமான அற்புதமான பண்புகளை எல்லாம் கொண்டு வாழ்ந்ததாக பார்த்தீங்கன்னா, இறைவனோடு நல்ல உறவும்
குடும்பத்தில் மட்டுமல்ல எல்லா மக்களோடும் நேற்று மாலையில் அவர் பணியாற்றுகிற அந்த பங்கில் நடைபெற்ற 30வது நினைவு திருப்பலியில் கடைசியில் நன்றி சொன்னபோது கூட நல்ல ஒரு நண்பனாக மக்களோடு அங்க மக்களோடு மிக அற்புதமாக ஆர்வத்தோடு பழகியவர் பணியாற்றியவர் இவர் ஹோலி பிரீஸ்ட் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் என்றெல்லாம் சொல்லி வாழ்த்தி நன்றி பாராட்டி கொண்டிருந்தார்கள் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் இப்படி இறைவனோடு உறவு கொண்டும் நண்பர் நல்ல முறையிலே பழகியும் அவர் சம்பாதித்த நல்ல மனங்கள் பணமல்ல நல்ல உறவுகள் இதைத்தான் அற்புத அரசு வழியாக நான் தெரிந்து கொண்டதை போன்று ஒவ்வொரு பல குழுக்களுமே அவரோடு கொண்டிருந்த உறவை பற்றி பேசினால் நிறைய பகிர்ந்து கொள்வார்கள் காலத்தின் அருமைகதியை நாம் நிறைவுக்கு வருகிறோம் திருப்பலிக்கு முன்பதாக வாசிக்கப்பட்ட அந்த செய்தியானது ஜெய்ப்பூர் மறை மாவட்ட ஆயர் அவர்கள் கொடுத்த அந்த இரங்கல் செய்தியினுடைய தமிழாக்கம்தான் அந்த தமிழாக்கத்தை ஸ்டீபன் அவருடைய சித்தப்பா அருட்தந்தை சேவியர் வேதம் அவர்கள் அதை தமிழிலே நாம் எல்லாரும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மொழிபெயர்த்து அதை அச்சு பதிவு செய்து நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே நம்முடைய அனைத்து அருட்தந்தைகள் சார்பாக துறவிகள் சார்பாக தந்தை சேவியர் வேதம் அவர்கள் இரங்கல் செய்தி வழங்கி நிறைவு செய்வார்கள் அன்புக்குரியவர்களே தம்பி ஸ்டீவன் அவர்களுடைய 31வது நாள் அந்த அடக்க நாளிலே அவரை நினைத்து நாம் அனைவரும் அவருக்காக ஜெபித்தோம் அவரிடமே ஜெபித்தோம் அவருடைய வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்ப்பதற்கு ஒரு நல்ல தருணமாக இருந்தது அவர் என்ன பணி செய்தார் எப்படி இந்த சபையிலே சேர்ந்தார் நம்ம கஷ்டங்கள்லாம் மட்டும்தான் வந்து ஒரு சபையில் வந்து சேர்ந்தார் அது சொல்ல முடியாது சொல்லடா துயரம் அடைந்தார் என்பது எனக்கு தெரியும் குடும்பத்தாருக்கும் தெரியும் அவர் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து சாமியாரவே ஆனான் ஆனால் இருந்தாலுமே அந்த ஒரு வைராக்கியம் இருந்தது நல்ல அதாவது நேற்று நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் அத்தை முக தான் அதை வந்து வந்து பார்க்கும்போது சொன்னது என்கிட்ட சாமி நான் எங்கள் ஒரு பைசா நான் அனுபவிக்கலையேன்னு ஏன்னா அப்போ யாருக்கும் வந்து நான் குடும்பத்தை செய்யணும் சொந்தக்காரங்களும் செய்யணும் அந்த எண்ணமே இல்லை அவனுக்கு இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம நான் வந்து சாமியாரை போனது நான் உங்களுக்காக இல்லை மற்றவர்களுக்காக நான் இருப்பது இயங்குவது எனக்காக இல்லை பிறருக்காக என்ற எண்ணத்தில் இந்த சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு ஒரு ஆர்வம் அவர் ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காரு நான் வந்து என் சித்தப்பா போல இருக்கணும் நான் நிறைய வேலை செய்யணும் அவன் அப்படி அப்படின்னா ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன் ஏன்னா எது சொல்லுவாருன்னா நானும் நிறைய தடவை பேசியிருக்கேன் பழகிருக்கேன் பல இடங்கள் அவருடைய முயற்சியிலையும் கொஞ்சம் உறுதுணையாக இருந்திருக்கேன் இப்போ அந்த டைசஸ் போன ஒருப்பாடு அவர் இந்த ஆஸ்பத்திரியில் இருந்த சமயத்தில் அவர் இறந்த சமயத்தில் அவர் பிஷப்பில் பேசும்போது சொன்னார் பிஷப் சொல்கிறார் நினைக்கிறேன் நான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பேசினேன் ஃபாதர் சச் அ ஒண்டர்ஃபுல் சோல் ஃபாதர் ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்டு வந்து எந்த ஒரு டைசஸ்லையுமே அவர் உள்ளே சேர்ந்த ஒருப்பாடு ஒரு வருஷத்தில் அவர் பங்குசாமி இருப்பாங்களா ஒரு வேறு டைசஸ் வேறு ஒரு ரிலீஜியஸ் ஆர்டர்லேருந்து வர்றவங்களும் ஆக்கவே மாட்டாங்க ஏன்னா இவருடைய பணியை பார்த்து இவருடைய வேலையை பார்த்து நல்ல எல்லாரோட பழகக்கூடிய விதத்தை பார்த்து உடனடியாக அந்த பங்கில் ஒரு அந்த டயசிஸில் ஒரு பங்கு கொடுத்து பங்கில் வந்து பணியாற்றுவதற்கு உள்ள எல்லா தகுதியும் கொடுத்து பண்ணியிருக்கான் அவர் சொன்னார் நான் அப்படிலாம் செய்தான் பாருங்கள் நிறைய வேலைகளை செய்தார் அவர் செய்த வேலையை நிரப்புவதற்கு ஆள் இல்லையே என்று சொன்னார் நேற்று நான் பேசும்போது நேற்று நான் நேற்று வேறு பேசினேன் அவர்கிட்ட அவர் பேசுவார் இன்றைக்கி சாயந்தரம் நேற்று சாயந்தரம் அவங்க ஒரு பூசை வச்சுருக்காங்க அந்த பூசையில் நான் சிறப்பாக உங்களுக்காக நான் ஸ்டீவனுக்காகவும் ஸ்டீவனுடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் வேண்டிருப்பாங்க இவர் கட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு சின்ன ஆலயம் நான் சொன்னார்ல ஃபாதர் சொன்னார்ல அந்த திவ்ய நற்கரணை மேலே ரொம்ப பக்தி கொண்டு வரணும் அது வந்து சொல்கிறது மட்டும் இல்லை நிறைய நேரங்கள் உட்காந்து ஜெபிப்பார் அவருக்காக அந்த ஆலயத்தை நான் அவருக்காக அவருக்காகவே நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் அவருடைய நினைவாகவே அதை திறந்து வைக்கிறோம் அவருடைய பேரிலே வைக்கிறோம்னு சொன்னான் எது சொன்னார் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல தம்பியை இழந்து விட்டோம் அதாவது இறைவன் வந்து இவ்வளவு கூடிய விரைவில் இவரை எடுத்துக்கொண்டார் என்பதில் நம்ம வந்து யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியல யாருக்காவது வந்து இவை ஒரு 40 வயசில்
நம்ம ஆராய் வீட்டுக்காரர் போயிட்டார், அந்த காலத்தில் போயிட்டார், நான் 40 வயசுலேயே போயிட்டார். அதே 40 வயசில் சுசுமணி இறந்தார். 40 வயசில் இப்போ இவரே 40 வயசில் இருக்கு. ஏன் இப்படி நடக்குது? இது கடவுளுடைய சித்தம். அது நம்ம இந்த கடவுளுடைய சித்தத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம இன்னும் மேலும் இதிலிருந்து நம்ம மேலே போகணும், தைரியமாக இருக்கணும். கடவுள் என்னை கைவிட மாட்டேன். அதாவது சொல்லுவாங்கள்ல, மரத்தை வச்சு தண்ணியை ஊற்றுவோம் போல், என்னை படைச்சவன், எங்களுக்கு படைச்சவன், எனக்கு மானம் கொடுத்தவன், எடுத்துக்கிட்டார். சரி, இன்னும் என்ன, எங்கள் குடும்பத்தை என்னை கைவிட மாட்டார், அவன் மூலமாக எங்களை வாழ வைப்பார் என்ற ஒரு அசையாத நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். அந்த நம்பிக்கை வருவதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். அதனால் இந்த நேரத்தில் வந்து இந்த அந்த பிஷப் வந்து இங்கிலீஷ் எழுதியிருந்தார், நிறைய நல்ல காரியங்கள் எழுதியிருந்தார். நான் உடனே தம்பி லூயிஸில் சொன்னேன், தம்பி லூயிஸ் அதை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறான்னு சொன்னேன். அவன் உடனே இப்போ போட்டு ரெண்டு கொடுத்தாப்புல, நான் அதை 100 வாத்தியார்கிட்ட கொடுத்தேன். அந்த வாத்தியாரம் பார்த்தாரு. பார்த்துட்டு நான் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு வந்த சமயத்தில் அதை வந்து இந்த மதுரையில் கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணி நான் அதை கொண்டு வந்து, இது ஒரு வந்து அவரை பற்றி ஒரு நல்ல செய்தி. அவர் வந்து இந்த டாக்குமெண்ட் சொல்லுவோம்ல, நான் என்ன செய்தேன், நான் இந்த ஒரு புக்கு போட்டது மாதிரி அந்த பிஷப் பேசினது ரொம்ப அருமையான செய்தி. நம்ம வீடுகளில், நம்ம உறவினர்கள் வீடுகளில் இந்த காப்பி இருக்கணும். அது அந்த 4 பக்கம் அந்த ஸ்டீபனை பற்றி, அவருடைய பணியை பற்றி, அவர் வந்து இந்த ஒரு குறுகிய காலத்தில் அவர் செய்த செயல்களை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இத்தகைய ஒரு நல்ல பணி செய்து இறைவனோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய சகோதரனுடைய கல்லறைக்கு செல்வோம். அந்த கல்லறையில் இருந்து அவருக்காக இந்த கல்லை வைத்து மன்றாடி நம் எல்லோருக்கும் இறைவன் அருளையும் ஆசிரியம் தருவதற்காக ஜெபிப்போம். இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா குருக்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்கிறேன். இப்போ அவங்க இதில் வந்து வந்து நன்றி சொல்கிறதுக்கு ஞான சித்தப்பா நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாப்பில், நான் என்ன ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வந்து ஒரு 16 குருக்கள் வந்திருக்கேன், பல பேர் வந்திருக்காங்க. எல்லாம் ஸ்டீபன் மேலே இப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொன்னது, அவர் இறந்துட்டான்னு சொன்ன உடனே அந்த நான் வந்து அந்த அன்றைக்கு தான் வர முடியல, நாங்கள் வரணும், அவருக்காக ஜெபிக்கணும், அவரோட ஜெபிக்கணும் என்று ஒரு எண்ணத்தில் வந்திருக்கக்கூடிய 16 குருக்களுக்கும் நம்ம அனைவரும் நம்ம குடும்பத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பல நேரங்களில் பல டாக்டர்ஸை நானும் டெல்லியிலிருந்து கான்டாக்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன். எப்படியாவது இவனை காப்பாற்றிடணும், எப்படியாவது காப்பாற்றிடணும், இந்தான் எந்த முறையிலாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சி பண்ணேன். கடைசியில் கடவுளுடைய சித்தம் வேறு மாதிரி போயிடுச்சு. அதனால் கடவுளுடைய சித்தத்தின் பிரகாரம் இப்போ இறைவனுடைய காலடியில் சேர்ந்துட்டோம்ல, இறைவனோடு இருக்கின்ற நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்வோம். இப்போ வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு நன்றியை கூறி இறைவன் இவரை வாழ வைக்க வேண்டும், கூட சிறப்பாக அந்த குடும்பத்திற்கு அருளையும் ஆசிரியம் அளிக்க வேண்டும் என தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி. சரி, மற்றவனும் சரி, ஒரு சிலர் வந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படலாம். காலத்தின் அருமை கருதி இவர் நாம் நிறைவு செய்வோம் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்ள, இந்த நேரத்தில் தந்தை ஜேவியர் வேதம் அவங்க வந்துட்டு எடுத்துக்கொண்ட முயற்சியை லைட்டாக சொன்னாங்க. ஆனால் அந்த வேளாண்மன் ஆஸ்பத்திரியில் இடம் கிடைக்கிறதுக்காக ஃபாதர் வின்சன் அமல்ராஜ் முயற்சி எடுத்து சேர்த்ததுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சிகள் டாக்டர்ஸை திரும்ப திரும்ப பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தி நீங்கள்லாம் ஸ்பெஷலாக கேர் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது, என்கிட்ட தொடர்பு கொண்டது, இங்கே ஊரில் அப்பப்போ என்ன நடக்குதுன்றதை அப்டேட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் சொல்லி பகல் முழுவதுமாக அன்னை மரியாதத்தில் பரிந்துரை வேண்டிய ஜெப மாலை சொல்வதும் மாலை நேரத்தில் ஜெபங்களை எடுப்பதுமான அந்த 27ஆம் தேதியிலிருந்து கிராமம் ஜெபித்த அந்த ஒரு நிலை, இவ்வளவு பல்வேறு முயற்சிகள், ஜபதமங்கள்,
இருந்தபோதும் கூட என் மத்தியில் நான் எதை நினைப்பது, என்ன சொல்வது? இறைவா, உங்களுடைய திருவிழா உங்களுடைய சித்தம் என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தந்தை அவர்களுக்கும் சரி, மற்றபடி அவருக்காக உடன் பயணித்த அத்தனை நண்பர்கள், குருக்கள் அனைவருக்கும் அதேபோன்று இந்த நாளில் 31வது நாள் திருப்பலிக்கு இந்த திருப்பலி பீடம் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து உதவி செய்து கொடுத்த துய இதய மரியன்னை சபை, ஆரோக்கிய மருத்துவமனை அருட்சகோதரிகள் மற்றும் இதற்கின்ற அனைத்து அருட்சகோதரிகள், அன்பார்ந்த மக்கள், உறவுகள், சொந்தங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு நிமிடம் எல்லோருமே நேராக அமர்ந்து கண்களை மூடுவோம். கண்டிப்பாக அவருடைய ஸ்டீவன் அவருடைய வாழ்வு, பணி, ஜபம், தபம், அவர் செய்த சேவைகள், தனக்கென்று ஒன்று வேண்டாம் ஏழைகளுக்கு என்று சொல்லி வாழ்ந்தது பெற்றோருடைய பரிசாக கடவுள் அவரோ அவருடைய அரியணையில் சேர்த்துக்கொள்வார் நம்பிக்கையில் மௌனமாக ஒரு நிமிடம் ஒரு காட்சி வைப்போம். ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, ஆகையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்கள் ஊருக்கு பாதுகாவலரான தூய வனத்து சின்னப்பரே, எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எல்லா காவல்துறையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தொடர்ந்து தந்தை ஸ்டீவன் அவருடைய கல்லறை மந்திரிக்கப்படுகிறது. Thank you.